ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நான் என்ன ரெசிபி செஞ்சு காட்ட போறேன்னா, பொட்டேட்டோ கேப்சிகம் மசாலா கறி. வாங்க செய்முறையை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பேன் நல்லா சூடான உடனே, இந்த கப் வந்து எனக்கு 2 டேபிள் ஸ்பூன் வருது. நான் இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மல்லாட்டை எடுத்திருக்கேன். மல்லாட்டை சேர்த்துட்டு நல்லா வறுத்துடலாம். மல்லாட்டை நல்லா வறுத்தாச்சு, நம்ம ஆற வச்சிடலாம். அப்போ தான் தோல் உரிக்க ஈஸியாக இருக்கும். அதே பேனில் ஆயில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஸ்பூன் தனியா, ஒரு 10 கேஷ்யூ சேர்த்துருக்கேன், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், 4 பீஸ் தேங்காய் சேர்த்துருக்கேன். இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம சால்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறினக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு மல்லாட்டையோடு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்க போகிறேன். ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியோண்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், சீக்கிரமாக சாட் ஆகிடும். ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு வெளுத்து சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாலாம் சேர்த்துக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக தான் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். ஆல்ரெடி நம்ம 1 ஸ்பூன் கரம் மசாலா. இதோட ரா ஸ்மெல் போயிட்டக்கப்புறம் நான் ரெண்டு உருளைக்கிழங்க கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். சிறு சிறுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு அந்த மசாலா கூட பைண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா சாட் பண்ணுங்கள். உருளைக்கிழங்கு பாயில் ஆகிறதுக்கு நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 100 ml வாட்டர் சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். வறுத்து வச்சிருந்த மசாலா எல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்மளோட மசாலா ரெடி. ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு சாட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலாலாம் சேர்த்துட்டு ஒரு கேப்சிகம், ஒரு பெரிய கேப்சிகம் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலா கறிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, லிட் ஓப்பன் பண்ணுறேன். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. ஃபினிஷிங் டச் கொஞ்சமாக கொத்தமல்லி. டேஸ்டியான பொட்டேட்டோ கேப்சிகம் மசாலா கறி ரெடி. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.